السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலினால காசாவில் வாழக்கூடிய மக்கள் உண்ண உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், அது மாதிரி மருத்துவ வசதிகள் இல்லாமல் அவதி உறக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளில் சொல்லி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு உதவுவதற்கு ஏராளமான மக்கள் தயாராக இருந்தாலும் அந்த உதவிகள் அங்கே முறையாக சென்று சேரவில்லை. அது பற்றி பல செய்திகளை நம்ம சொல்வதற்கு முன்னால் ஒரு அழகான வரலாற்றை, இந்த உதவிகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை, இஸ்லாமியர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வரலாற்றை, வரலாற்றில் வைர வரிகளால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று சவுதி அரேபியா அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் அந்த பூர்சயீத், எகிப்தினுடைய பூர்சயீத் என்ற இடத்திலிருந்து ராஃபா பார்டரை நோக்கி சவுதி அரேபியாவுடைய 550 கண்டெய்னர்கள் உணவுப் பொருட்களை சுமந்த நிலையில, மருத்துவ பொருட்களை சுமந்த நிலையில, ஆடைகளை சுமந்த நிலையில, அந்த மக்களுக்கு தேவையான எல்லா பல வகையான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு 550 கண்டெய்னர்கள் காசாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சவுதி அரேபிய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உணர்வுங்கிற சவுதி விஷயத்தில் வேறு பல விஷயங்களை நமக்கு ஒரு சில மாற்று கருத்துகள் இருந்தாலும், இந்த உதவக்கூடிய விஷயங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, இந்த உணவுகள் வழங்கக்கூடிய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பொருளாதார ரீதியாக உதவக்கூடிய விஷயங்கள்ல அவங்க முன்னணியில் இருக்கிறாங்க. 550 கண்டெய்னர்ல வந்து இது உதவி பொருட்களை அனுப்புவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த உணர்வு அவங்கள்ட்ட எப்படி வருதுன்னாக்கா, அந்த உணர்வு அவங்க ஜீன்ல இருக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா என்ன ஜீனில் இருக்குதுன்னா, ஒரு அழகான வரலாற்றை நான் சொல்கிறேன். வந்து ஆயிஷா சித்தியக்கா, நபிகள் நாயகத்தினுடைய அன்பிற்குரிய மனைவிகளில் ஒருவரான ஆயிஷா சித்தியக்கா சொல்கிறாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த காலத்தில் ஆமுர் ரஃபாதா என்ன சாம்பல் ஆண்டுகள்னு சொல்லுவோம், இல்லை பஞ்சம் நிறைந்த ஆண்டுகள், பஞ்சம் நிறைந்த ஒரு ஆண்டு வருகிறது. அதை உமர் ரலியல்லாஹுன்னு செய்வாங்க, நம்ம திறமையாக செய்வாங்க, சமாளிப்பாங்க, நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாங்க. ஆனா அது பஞ்சம் நிறைந்த ஆண்டாக இருந்தது. மக்கள்கிட்ட நல்ல உண்ணுவதற்கு உணவுகள் இல்லை, உண்டா இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, என் வீட்டுல கொஞ்சம் போல ஒன்னு ரெண்டு பேரத்தை மலம் இருந்தது, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அதை நான் உண்டு விட்டு அந்த முற்பகல் வேளையில இந்த சூரியன் நடுநிசியில் இருக்குகின்ற பொழுது கடுமையான அங்கே வெப்பம் இருக்கும், வெயில் இருக்கும். அந்த நேரத்துல வந்து நான் வந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே கூச்சலும் குழப்பமுமாக என்னுடைய காதில் விழுகிறது. வெளியே வந்து பயங்கரமான சத்தங்கள் கேட்பது என்னுடைய காதுக்கு வருகிறது. உடனே நான் அதிர்ச்சி அடைந்து திடுக்கிட்டு எழுந்து அருகிலிருந்து என்னுடைய அடிமை பெண்ணிடம் சொன்னேன், அங்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை இருக்கு நடக்கிறது மாதிரி தெரியுது, நீங்க போய் என்ன செய்திங்கிறது அவசரமா எனக்கு கொண்டு வந்து செய்யுங்க, சேர்த்து விடுங்கள்னு செய்யறாங்க. அதனுடைய அடிமை பெண்ணிட்ட செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்களும் ஓடி ஓடி போறாங்க, பார்த்து நிலைமைகளை பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு ஓடி ஓடி வந்து ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, அதாவது ஷாமுக்கு வணிகம் செய்ய சென்ற அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஷாமிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார்கள், அவரோடு 700 ஒட்டகங்களில் சரக்குகள் வந்திருக்கிறது, உணவுப் பொருட்கள், அதாவது நெய், அது வந்து கோதுமை, அது மாதிரி இது வந்து உலர்ந்த திராட்சைகள் என்று பலவிதமான உணவுப் பொருட்கள், பலவிதமான ஆடைகள், அந்த மக்களுக்கு தேவையான ஏராளமான பொருட்களை யாரு, அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 700 ஒட்டகங்களில் நிறைய சரக்கை ஏற்றி கொண்டு இங்க மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க வணிகரா இல்லையா, அப்ப அவங்க கொண்டு வந்த சரக்கை வாங்குவதற்காக வேண்டி மக்கள் போட்டி போடுகிறார்கள். இங்க உணவு பஞ்சம் இருக்குது, தட்டுப்பாடு இருக்குது, இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு அந்த உணவுகளை வாங்கி விடுவோம் என்று மக்கள் போட்டி போடுகிறார்கள். எந்த அளவுக்குனாக்கா, 1:2 விலை கொடுப்பதற்கு, 1:3 மடங்கு விலை கொடுப்பதற்கு,
ஒன்னுக்கு 5 மடங்கு விலை, 1 ரூபாய் பொருளை 5 ரூபாய்க்கு வாங்குவதற்கு, 5 ரூபாய் பொருளை 25 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் என இல்ல, விற்பதற்கு தயாராக இல்லை. 5 மடங்கு விலையை கொடுத்த பிறகும் கூட இன்னைக்கு பார்க்க முடியாத சூழ்நிலைகளை பயன்படுத்தி, எங்கேயாவது போர் வந்து விட்டால், எங்கேயாவது பிரச்சனை வந்து விட்டால், அது அங்க இருக்கக்கூடிய முதல் துரோகி அவன யாரா இருப்பானோ, வியாபாரியத்தான் இருப்பான், செய்வான், பொருட்களை பதுக்கிடுவான். அந்த கொஞ்சம் தேவை அதிகமாகின்ற பொழுது 1:10, 1:5 விற்கிறத வந்து இது வந்து ஹராம் இல்லையா, ஒரு முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது. ஆனா இது வந்து எல்லா இடங்கள்லயும் இப்ப நடக்குது. மற்ற அந்த இஸ்லாத்தை முஸ்லீமே செய்யறான் வைங்களேன், அப்ப இது பல இடங்கள்ல நீங்க நடப்பதை என்ன பார்க்க முடியும். அப்ப 1:5 மடங்கு விலை கொடுப்பதற்கு மக்கள் தயாரான பிறகும் கூட அந்த அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன இல்ல, விற்பதற்கு தயாராக இல்லை என்று யாரு, அந்த அடிமை பெண் வந்து ஆயிஷா சித்தீகாட்ட சொன்னதும் அவங்களுக்கு கோபம் வருகிறது. நான் அவரை சந்திப்பேனேயானால் கடுமையாக அவரை கண்டிப்பேன், கடுமையாக அவரை தண்டிப்பேன் என்று என்ன செய்ய, நான் வந்து அந்த அடிமை பெண்ணோடு ஆயிஷா சித்தீகா செய்யறாங்க சொல்லிக் கொள்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டு வாசல் தட்டப்படுகிறது. உடனடியாக அந்த அடிமை பெண்ணை அனுப்பி யாருன்னு பார்க்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்திருக்கிறாங்க. யாரை பற்றி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்திருக்கிறாங்க. அப்து ரஹ்மான் இப்னு அந்த ஆயிஷா சித்திக் அதில் ஒரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க, ஃபஸத அஸ்ஹாபு முஹம்மதின் பாத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தினுடைய மறைவுக்கு பிறகு நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களின் குணங்கள் எல்லாம் கெட்டு விட்டது. அவங்க சொல்லுவாங்க, சரக்கு வந்திருக்குது, அதை 5 மடங்கு விலை கொடுத்து கேட்கிறாங்க, அதுக்கும் தரமாட்டேன், இன்னும் அதை விட அதிகம் வேணுங்கிறது மாதிரி ஒரு மனநிலையில யார் இருக்கா, அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு சொல்றாங்க. ஃபஸத அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய மறைவுக்கு பிறகு நபி தோழர்களுடைய குணங்கள் கெட்டு விட்டது, அவங்க நல்ல சரியாக நடப்பதில்லை என்று ஒரு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்ப இந்த நிலைமையில தான் அங்க யார் வாரா, அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் வராங்க. ஆயிஷா நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க விரும்புவதாக அவங்க அடிமை பெண்ணை சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க செய்றாங்க, தன்னோட ஹிஜாபுகளை அணிந்து விட்டு திரைக்கு பின்னால் நின்று கொண்டு கேட்கறாங்க, இப்னு அவுஃப் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க வேற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்னை பற்றி, எப்படி நதுஃபுல் ஜன்னத்தை, நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள் நுழைந்து சென்று விடுவோம். ஆனா அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருக்கு சுவனம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு சஹாபாக்கள் ஒருவர், அந்த சுபச்செய்தி சுவனத்தினுடைய சுபச்செய்தி சொல்லப்பட்ட குறிப்பிட்ட 10 சஹாபாக்கள், 10 நபித்தோழர்கள் ஒருவர். இப்ப இவரை பற்றி நபிகள் நாயகம் ஒரு சமயத்தை சொல்லியிருப்பாங்க, நாங்கெல்லாம் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போயிருவோம். அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் செய்வாங்க, பின்ன லேட் ஆகுவாங்க, உள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. என்னாக்கா அல்லாஹ் ஜிபா யுஹாசபு அன் மாலிஹி, அவர் பெரிய செல்வம் தரா இல்லையா, அவருடைய செல்வத்தை பற்றி எல்லா கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு தான் எங்க வர முடியும், சொர்க்கத்துக்கு வர முடியும். அதுவும் அரஞ்சிய முடியாது, நடந்து வர முடியாது. ஹபு அஞ்சிவா லேட்டாக நரங்கி நரங்கி தான் சொர்க்கத்துக்கு வருவார், தவண்டு தவண்டு தான் சொர்க்கத்துக்கு வருவாரு என்று ஒரு செய்தியர் சூழலா சொல்லி இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செய்யறாங்க. வந்து கேட்கிறாங்க அப்து ரஹ்மான் ஆயிஷா அலிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா அலியல்லாஹும் சொல்றாங்க, தெரியும் ஞாபகம் இருக்குது, ரசூல்லா உங்க விஷயத்துல அப்படி சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ இங்க அப்து ரஹ்மான் அவங்க சொல்லுவாங்கன்னாக்கா, 5 மடங்கு விலைக்கு 700 ஒட்டகங்கள்ல சரக்குகள் இருக்கிறது, அந்த 700 ஒட்டகங்கள் உள்ள சரக்குகளையும் 5 மடங்கு விலைக்கு யார் கேட்கறா, மக்கள் கேட்கறாங்க, நான் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொன்ன திருப்பியும் ஆயிஷா சித்தீகா அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. 5 மடங்கு விலை சொந்தமா கொடுக்க மாட்டீங்க நீங்க, அப்ப அப்படி என்ன கொள்ளாடிக்கணும்ங்கிறது மாதிரி அவங்க வெளியே சொல்லல. அவரை தண்டிப்பதற்கு, அவரை கடுமையாக வார்த்தைகளில் எச்சரிப்பதற்கு நான் வெளியே வர விரும்பினேன். அதுக்குள்ள அவங்க நினைச்சாங்க, வந்து நான் பின்னால் நிக்கின்ற பொழுது கொஞ்சம் அமைதி வந்த உடனே, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்கிற அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கறாங்க. கேட்ட உடனே இவங்க சொல்ல, ஆமா கேக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் மக்கள் 5 மடங்கு விலைக்கு கேட்கறாங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க 5 மடங்குலதான் தெரிவியம், 10 மடங்கு விலை தருவதற்கு வேற ஆள் தயாராக இருக்குது. 10 மடங்கு விலைக்கு தர யாருனாக்கா, அல் ஹசனத்து பி அஷரி அம்சாரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஒரு நன்மை செய்தாக்கா 10 நன்மை கிடைக்கும் சொல்றான் இல்லையா, அது மாதிரி அல்லாஹ் எனக்கு 10 மடங்கு அதை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதனால இதை நான் விற்பனை செய்ய போறதில்லை,
என்று சொல்லிவிட்டு அன்னைக்கு ஆட்சியாளராக இருந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, வந்து ஒப்படைச்சிடுறாங்க, இதை இந்த 700 ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய சரக்குகளையும் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது மதீனா உள்ள ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க, அவங்க பசியை போக்குவதற்கு இது செய்யும் ஒரு துணையாக இருக்கும்னு அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லாங்க, நான் எனக்கு வந்து இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும், நபிகள் நாயகம் நான் கொஞ்சம் லேட் ஆயிருவேன்னு சொன்னாங்க, இப்போ நான் லேட் ஆக கூடாதுங்கிறதுனால இதுக்கு வந்து அலியை அவர்கள் அல்லாஹவை சாட்சியாக்கி, அதன் பிறகு உமரை சாட்சியாக்கி, அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சாட்சியாக்கி, அதன் பிறகு ஆயிஷா சித்தீகாவாகிய உங்களையும் சாட்சியாக்கி, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணம் செய்துவிட்டேன், ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடியவர்களுக்கு இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு சொல்லிவிட்டேன். அதாவது 700 ஒட்டகத்தில் உள்ள சரக்குகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்ப இதை கேட்ட உடனே ஆயிஷா சித்திக்கு அவர்களுக்கே அவங்க மேலேயே ஒரு கோபம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வந்து அந்த தோழர்களை பற்றியே நான் எப்படி நினைச்சேன், அவங்க முதல்ல நினைப்பாங்க நினைச்சது 5 மடங்குல கூட கொடுக்க மாட்டேங்கிறாரா, என்ன மோசமான ஆளா இருக்காரு, அந்த மாதிரி மக்கள் மீது நினைச்சீங்க வந்து நீங்க கருணை காட்டுங்கள் இங்க என்னென்னலாம் செய்யறது, நான் சொல்றதுக்கு நினைச்சேன்னு அவங்க சொன்னாங்க, வந்து மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் இல்லை, அவங்களுக்கு இப்படி கொள்ளடிக்கவா போறீங்க, அவங்கள்ட்ட நினைச்சீங்க அவங்க கொஞ்சம் பரிதாபப்படுங்க, கொஞ்சம் அந்த மக்கள் மீது கருணை காட்டுங்க என்றெல்லாம் சொல்வதற்கு மனசுல அவங்க நினைச்சாங்க, வந்து தயாராகி கொண்டிருந்தாங்க முதல்ல. இப்ப சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் நான் அப்படி எல்லாம் நினைச்சேன், அது நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களை பற்றியே நான் கிட்டத்தட்ட எண்ணம் எல்லாம் என் மனசுல வந்துருச்சு, தனக்குத்தானே வருந்தி கொண்டு தன்னுடைய அந்த ஆடைகளை இழஞ்சிது தரை எழுத்த நிலையிலே வேகமா சென்று வெளியே கிளம்புவதற்கு, அங்க என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி யாரு ஆயிஷா சித்தியா வெளியில புறப்படுறாங்க. புறப்படுகின்ற பொழுது அங்க அந்த 700 ஒட்டகங்கள் இருந்த இல்லையா பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் அந்த மதீனாவில் இருந்த அந்த பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது. பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த 700 ஒட்டகங்களையும் வரிசைப்படுத்தி யார் விட்டிருக்கா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு சேர்ந்த சில தோழர்களும் வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அப்து ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வர்றாங்க, இதுல இருந்து சரக்குகளை எல்லாம் நான் நினைச்சுட்டேன், வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன், இந்த ஒட்டகங்கள் எனக்கு எதற்கு, இந்த ஒட்டகங்களையும் ஜகாத்துடைய ஒட்டகங்கள் இந்த சதக்காவுடைய ஃபண்ட்ல சேர்த்துருங்க என்று உமரே ஃபாரூக்கு சொல்றாங்க. இதை கேட்டு நினைச்சாலும் ஆயிஷா சித்தீகாவுடைய மனம் உருகி விடுகிறது, இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு மனிதர், இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதர், சுகத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதரை பத்தி நம்ம என்ன நினைச்சோம்னாக்க, இது கொள்ளை விலைக்கு விற்க நினைக்கிறார் நினைச்சமா இல்லையா, அதற்கு தங்களை தன்னை தானே வருந்தி கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் அப்படித்தானே, தங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலையப்படாமல் அல்லாஹுடைய பொருத்தம் ஒன்றே போதும் என்று அன்னைக்கு இருந்தவங்கள விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்க தான் அன்னைக்கு நபிகளாயத்துல காலத்துல இருந்தாங்க. அவங்கள பல பேர் தான் எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்படி இழந்த ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவங்கள் தான் அந்த இஸ்லாமிய சமூகம் என்பதே. அப்ப இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செய்யும், அந்த இரக்க குணம் அதிகம் இருக்கணும், அதாவது நமக்காக வேண்டியும் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மிடம் இருப்பதுல மேல்மிச்சமானதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்க கூடாது, அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியில பார்த்தோம்னாக்க நிறைய பேர் மக்கள் நம்ம மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது வாரி மாறி கொடுக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கிறது, வாரி மாறி கொடுக்கக்கூடிய பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்தியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் இல்லாத நாட்டில் கூட முஸ்லீம்களாக வாழக்கூடியவங்கள பலர்கள் நினைச்சாங்கன்னா இந்த நல்ல குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சிலர்கள் அப்படி இப்படி இருந்தாலும் அவங்களே நினைச்சு அவங்களுடைய சக்திக்கு அதிகமாக அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருந்தாக்கா தேவைப்படக்கூடிய மக்கள் முன்னால் இருக்குகின்ற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும், வாரி வாரி கொடுக்கறதுக்கு முன் வரணும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அந்த 500 வண்டிகள், 500 கண்டெய்னர்கள் இங்க பூசகையிலிருந்து காசாவை நோக்கி அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பல செய்திகளை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.